ஹலோ நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் திரும்ப திரும்ப கூப்பிடுறேன் ஓகே நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன் மீட்டிங்ல இருக்கேன் இப்ப போய் தான் சொன்னேன் ஏன்னா அவர்கிட்ட கடனுக்கு நான் காசு வாங்கியிருக்கேன் ஓ ஐம் சாரி என்னை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல என் பேர் சனர் என் ஒய்ஃப் பேரு கல்யாணி அப்புறம் என் பொண்ணோட பேரு மீனு எங்களோடது இன்டர்காஸ்ட் மேரேஜ் அண்ட் என்னோட அப்பா அம்மாவும் ஸ்கூல் மாஸ்டர் அவங்க இந்த விஷயத்த ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கவே இல்லை கல்யாணி சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதனால அவ ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தா எங்க வீடு பக்கத்துல தான் அங்கதான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சோம் நாங்கள் காதலிக்க ஆரம்பிச்சோம் எங்களுடைய காதலை எதிர்ப்புன்னு பார்த்தா அவளுடைய ரிலேட்டிவ் கிஷோரால மட்டும்தான் இப்பவும் அவர் மேல அவளுக்கு ரொம்பவே மரியாதை ஆனா எனக்கு அந்த ஆள் பேரை கேட்டாலே சரி அதை விடுங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இப்ப பிரச்சனை அது இல்ல நானு கல்யாணி அப்புறம் என் பொண்ணு இப்ப கல்ஃப்ல தான் இருக்கும் என் சொந்த ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் சொல்ல போனா எங்க அம்மா இறந்ததுக்கு கூட என்னால அங்க வர முடியல அதுக்கு காரணம் என்னுடைய பிசினஸ் கமிட்மெண்ட் இல்ல என்னுடைய கிளாஸ் ஃபேக்டரி லாஸ் ஆயிடுச்சு பாஸ்போர்ட் செக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அடமான வச்சுட்டேன் அதை வச்சுதான் நான் கடனும் வாங்கினேன் அதனால என்னுடைய டிராவலையே அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வெளிநாட்டுல நம்ம ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டோம்னா சாதாரணமா அதுல இருந்து ரிலீவ் ஆக முடியாது சீரியஸ்லி இந்த மாதிரி நானும் என்னுடைய குடும்பம் மட்டும் இல்ல என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த என் கம்பெனியை சேர்ந்த 4 எம்ப்ளாயிஸும் இப்ப என்ன மாதிரி தான் இருக்காங்க அவங்க எல்லாரையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கணும்னா முதல்ல என் டாக்குமெண்ட்ஸை நான் எடுத்தாகணும் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா அவங்க ஊர்ல இருக்கிற அவங்க பொண்டாட்டிங்க எல்லாருமே என்ன கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க ஆனா இப்ப விஷயம் அதே இல்ல வாழ்க்கையில எந்த ஒரு சொந்தமும் இல்லாம நான் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்த என் கல்யாணி அவளும் என்ன கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்கா நான் நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது நான் அவளை எப்படி பாத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்களே அதை பாருங்க என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா வெறும் 1.5 கோடி தானே எனக்கு இருக்கிற கடன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னுடைய செல்ல பொண்ணு ஒரு தேவத மாதிரி நான் வளர்ப்பேன் நீ வேணா பாத்துக்கிட்டு சரி தண்ணி குடிக்கிறியா தண்ணியும் வேணாம் ஒண்ணும் வேண்டாம் வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்க ஹலோ ஹலோ ஆ காலிலே சரக்கு அடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா இவனுங்க தண்ணி அடிச்சு வீட்டையே தலைகீழா மாத்திட்டானுங்க இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பட்டினி கிடக்கிறது ஏன் தலையெழுத்து வீட்டுல அரிசி பருப்பு எல்லாம் காலி இருந்தா தானே சமைக்க முடியும் ஆனா இவனுங்களுக்கு இதை பத்தி கவலை இல்ல நாள் முழுக்க இப்படி தண்ணி அடிச்சுட்டு இருந்தாலே போதும் டேய் நான் உன்கிட்டயும் மோன்கிட்டயும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாப்பாட்டுக்கு கொடுக்கற காசு சரக்கு வாங்கி ஏன் இப்படி வேஸ்ட் பண்றீங்க இதுக்கப்புறம் பசி அது இதுன்னு என்கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் வேலை விலைக்கு சாப்பாடு சாப்பிடுறீங்களோ இல்லையோ ஆனா கரெக்டா சரக்கு மட்டும் அடிங்க சனல் என்ன அப்படி இப்படி ஒரேடியா அரகண்டா பேசக்கூடாது அப்படின்னா எங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட பைசல் பண்ணு நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் எங்க பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் பார்த்து 3 வருஷம் ஆயிடுச்சு என் குடும்பத்தை விட என்ன உயிருக்கு உயிரா நேசிச்ச ஏன் நீத்து வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ஏண்டா பாக்குற பொண்ணெல்லாம் உன் லவர் ஆகுறதுதானே உன்னோட வேலையே சனல் நஷ்டத்தோட கணக்கு போட்டா எங்களுக்கும் நிறைய நஷ்டம் இருக்கு சரி அதை விடுங்கண்ணா இந்தாங்க சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் இதை வச்சு வாங்கிக்கோங்க சரியா இங்க பேஸ்டும் இல்ல சோப்பும் இல்ல ஒரு பாட்டில் பெனாயில் வாங்கி வாய கோப்பிளி நல்லா பளபளன்னு இருக்கும்
விஜினா கொஞ்சம் என் கூட வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அது என் பங்கு பேலன்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் தேவையில்ல, நீங்க முதல்ல போய் பேண்ட் போட்டு வாங்க. முடிச்சிட்டு போகலாம், சீக்கிரம் வாங்க. நிம்மதியா உட்காந்து தண்ணி அடிக்கலாம், நல்லாதான் விட மாட்டாங்கறானே. இப்போ உனக்கு சோப்பும் பேஸ்டும் தான் குறைச்சல். விடிஞ்சது கூட தெரியாம குடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, உருப்பட்ட மாதிரிதான். என்னதான் ட்ரை பண்ணாலும் பணம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த சோனிக்கு வட்டிக்கு மேல வட்டி கொடுத்தே என் காசெல்லாம் கரையுது. நீ வட்டிக்கு மேல வட்டி கொடுத்தாலும் உன் சொம தீராது போல இருக்க. கஷ்டம்னு நம்ம யார்கிட்ட சொன்னோம் வைங்க, எல்லாரும் தள்ளி நின்று தான் பார்ப்பாங்க. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், அன்னைக்கு நான் சம்பளம் கொடுக்கும் போதே ஊருக்கு கிளம்பி போயிருக்கலாம்ல. அடிச்ச போதை இறங்கிடும் போல இருக்கு. நீங்க எத்தனை பேரை தேடணும்னே தெரியல. கரெக்ட் பண்ணும் போல இருக்கு. அப்புறம் எங்க ஃபீலிங்ஸையும் நீ புரிஞ்சுக்கணும். என்ன பெரிய ஃபீலிங்ஸ், கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்களும் சோனியும் ஒண்ணுதான். ஹாய், எப்படி இருக்க? பயங்கரமா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, ஷாப்பிங்லாம் இல்ல, கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அவ்வளவுதான். நாளைக்கு உங்க கம்பெனி டிரைவர் சுஜித கொஞ்சம் அனுப்பி வச்சீங்கனா நல்லா இருக்கும். முவியாரா வரைக்கும் கொஞ்சம் போணும், லாங் டிரைவ் வேற, தனியா வண்டி ஓட்ட பயமா இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், நான் அவங்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. நீ கேட்டது எல்லாமே இதுல இருக்கு. சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்க. செம்மையா ஒரு கிரேவி ரெடி பண்ணு. ஓகே, காரசரமா பண்ணிட்டா. இங்க மத்தவங்க யாரும் சாப்பிட வேண்டாமா? வீட்ல ஒரு சின்ன குழந்தை இருக்குங்கிற நினைப்பு இருக்கா? சரியான சுயநலவாதி. ஆரம்பிச்சியா? வீட்டுக்கு வந்ததுமே மனுஷனை டென்ஷன் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. எனக்கு பல ஆத்திரத்துக்கு. ரிமோட் எங்க? Maximum exposure. Army has improved. Expert views and critical business information. Keep it on the ship. He's your squawk box. Rich and rich. Sexy, classy. அப்பா இத கொஞ்சம் திறந்து கொடுங்களேன். அது நீ நீ அம்மா கிட்ட போய் சொல்லு, அம்மா திறந்து கொடுப்பாங்க. சீக்கிரம் போ. இத கொஞ்சம் திறந்து கொடுங்களேன். சும்மா தொந்தரவு பண்ணாம போ இங்க இருந்து. I'm going to try and do this as long as I can. Acting's kind of come up. நீ இங்கே இருந்து டிவி பார்த்துட்டு இருந்த? Can y'all feel that? Can y'all feel that? Jig it out. Here I am in the... இப்ப இது ஒண்ணுதான் குறை. என்ன கல்யாணம் இப்படி சொல்ற? இப்பெல்லாம் நீ ரொம்ப ஓவரா பண்ற தெரியுமா? நேரம் காலம் தெரியாம. ஏன் நேரம் நல்லா தானே இருக்கு? இங்க பாருங்க, என்ன விடுங்க, சமையல் பண்ணணும் இல்ல? கொஞ்சம் இங்க பாரு. இன்னைக்கு என்ன சிக்கனா? மட்டன். அப்ப சிக்கன் எங்க போச்சு சொல்லு. விடுங்க. ஹலோ கிஷோர் அண்ணா. இல்ல கிஷோர் அண்ணா, எதுவுமே ஆகல. அது என்ன, 1-2 ரூபாவா? 1.5 கோடி ஆச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்குறேன். என்னங்க கிஷோர் அண்ணா பேசுறாரு? இது முக்கியமா உங்ககிட்ட பேசணுமா? முக்கியமான விஷயம் பேசணுமா? அத சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் உங்கிட்ட சொல்லிட்டார்ல, அப்புறம் என்கிட்ட மட்டும் என்ன தனியா? ப்ளீஸ் அவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. என்னுடைய பிரச்சனை தீக்கிறதுக்கு என்ன விட நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? என் பிரச்சனை எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும்.
நீங்க ஒண்ணே எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, புரியுதா? அப்புறம் இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. ஹலோ, எப்படி ஒதுக்கி தள்ளுங்க, எல்லாரையும் ஒதுக்கி தள்ளுங்க. இனிமே யார் இருக்க நமக்கு? கடைசியா இருந்த ஒரே ஆளு அவரு மட்டும்தான். அவரையும் வெறுத்து ஒதுக்கிட்டீங்க. அவருக்கு என்ன தலை எழுத்தா சொல்லுங்க? நமக்கு அவர் உதவி செய்யறதுனால அவருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? ஸ்கூலுக்கு போகாம பாஸ்போர்ட் இல்லாம இங்க ஒரு குழந்தை இருக்கு. அது ஒண்ணு அவர் பொண்ணு இல்ல, உங்க பொண்ணு. அது யாருக்கு தெரியும்? என்னையும் என் பொண்ணையும் கொண்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருங்க. பசை பட்டினி கூட பொறுத்துக்கலாம், ஆனா இந்த மாதிரி வார்த்தையை எந்த பொண்ணு பொறுத்துக்க மாட்டா. ஹலோ, கேம்ப்ல இருக்கா? இல்ல இல்ல, நான் இப்ப அங்க இல்ல. நீங்க சொல்லி மாயா எனக்கு கால் பண்ணிருந்தா, இப்ப அவங்கள பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா கால் பண்றேன். எனக்கு வட்டியை மட்டும் தந்துடுறேன். சும்மா இதே கதையை சொல்லாத. எல்லாத்தையும் எழுந்துட்டு 10-15 கேஸ்ல நீ மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது கூட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாம உனக்கு பணம் கொடுத்தேன் பாரு. அது ஏன் தெரியுமா? நீ ஏன் ஊர்க்காரங்கிறதுனால மட்டும்தான். உன் பொண்டாட்டி கல்யாணி, அவ மேல எனக்கு எப்பவும் ஒரு சாஃப்ட் கார்னர் தான். அவளுக்காக இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். சுனி, இப்படி பேசணும்னு அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். கூடி சீக்கிரமே உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன். மனசுல பட்டத டக்குன்னு சொல்றவன் நான். எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் ஏன் உன தொலை பண்றேன்? சுனி, தயவு செஞ்சு நான் இப்ப விடு, நானே உன்னை வந்து பாக்குறேன். போறேன் போறேன். ஆனா அந்த ஏடிஎம்ல இருந்து ஏதோ எடுத்து உன் பாக்கெட்ல வச்சு அது என்னன்னு பாப்போம். தற்சமயத்துக்கு இதை வச்சு நான் மேனேஜ் பண்றேன். செல்லம், இருந்த காசும் போச்சா? எனக்கு கூட்டிட்டு சீக்கிரமா கதவு மூடுங்க. என்னாச்சு? அந்த அட்வொகேட் கிட்ட மாட்டிருப்பேன், நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டேன். வாசனை செமையா இருக்கு. மீனா? ஓ, மத்தி மீனா, நல்லா காரமா மொறுமொறுன்னு வறுத்து கொடுங்க. வர்றான் ரம்மா பிராண்டி. அது என்ன வந்த உனக்கு? நான் ராத்திரிக்கு வேணும் ஒதுக்கி வச்சிருக்கேன். ராத்திரிக்கு வச்ச சரக்கை இப்பவே குடிச்சு தீத்துருவாங்க போல இருக்கு. இவனுங்க கூட சேர்ந்து நீயும் இப்படி ஆயிட்டியா? இருக்கிற மிளகாய் தூள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு தின்றானுங்க. அந்த கக்கூஸ் பக்கம் போகவே முடியல. இந்த மாதிரி மோப்பம் பிடிக்கிற ஆளுங்களை நம்ம வச்சுட்டு சுத்துறோம் பாத்தீங்களா? அதுதான் தப்பு, பெரிய தப்பு. இந்த மாதிரி பேச்செல்லாம் வேற எங்கயாவது போய் வச்சுக்க. உடச்சு சொல்லவே இல்லையா? தயவு செஞ்சு ரெண்டு பேரும் போலம்பல நிறுத்துறீங்களா? அங்க ஒரு சமைச்சிட்டு இருக்காரு, தெரியுதா இல்லையா? நீ அந்த பாத்ரூமோட கோலத்தை பாத்தியா? ஓ, அப்ப நான் வந்து அதை கிளீன் பண்ணுவா? இல்ல, இவனுங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த ஆளு இப்படிதான் சுத்த சுத்தன்னு புலம்பிட்டே இருப்பான். டெய்லி 3 அண்டர்வேரை வாஷ் பண்ற அளவுக்கு சோப்பு இருந்தா நாம ஒரு மாசத்துக்கு குளிக்கவும் செய்யலாம், துவைக்கவும் செய்யலாம். என்ன வேற? அது ஐயோ, கல்யாணி கூட சண்டை போட்டுட்டேன், அவதான் விடாம கூப்பிட்டுட்டே இருக்கா. அதான்டா விடாம கூப்பிட்டு இருக்கா? விட்டு விட்டு கூப்பிட சொல்லுதான். கிளம்புறேன். ஏய், செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போடா. என்கிட்ட இல்லண்ணா. சுஜித் வருமா? அவன்கிட்ட மாயா கொடுத்த பணம் ஏதாவது இருக்கும். இப்போதைக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அவனுக்கு நான் அப்புறம் தந்துக்கிறேன். சரி, சரக்கு நீங்களே அடிங்க. நாங்க அடிக்கிறதா?
என்னமோ கொண்டாந்து வைக்காம இருக்கிறதையும் நீயே குடிச்சுட்ட. அதுல வேற என்னமோ பரதேசி பொண்ணோட மீன் தீங்க வாசனை வருதுயா. என்னதான் பண்றது? இவனுங்களுக்கெல்லாம் தினம் தினம் எப்படிதான் புது வண்டி கிடைக்குதுன்னே தெரியல. ஆனா நமக்கு பாரு, அதே பழைய கார் தான். மீன தூங்கிட்டாளா? ஓஹோ, தூங்க வச்சிட்டியா? நீயே சொல்லு மீனு, அம்மா ஏன் அப்பா மேல அவ்வளவு கோபமா இருக்காங்க சொல்ல மாட்டியா? அப்ப நீயும் சொல்ல. இந்த கொஞ்சல எல்லாம் வேண்டாம். என்ன? சாரிண்ணா, ஏதோ கோவத்துலதான் அப்படி சொல்லிட்டேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதண்ண. சரி, அதை விட. 100 times சாரி. கொஞ்சமா சிரிக்கலாம்ல? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி மட்டும் சொல்லிடுங்க. குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்கு, வீட்டு செலவுக்கும் பாப்பா செலவுக்கும் மட்டும் காசு இல்ல. நீ சொல்லு மீனு, இது வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா சொல்லு. இல்ல அப்பா மேல ஏதாவது குறை இருக்கா சொல்லுமா? குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு, திமிரும் ஆசையும். கரெக்டா சொன்ன. ஆனா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நீ நடந்துக்க மாட்டல. அதான் கல்யாணி, அந்த மாயா இருக்கல, அவளுடைய கேரக்டரே சரியில்லை. பெரிய கண்டுபிடிப்பு தான். முதல்ல நீங்க கிளியர் ஆகிற வழிய பாருங்க. என்ன? தண்ணி கொஞ்சம் இட. உனக்கு பெட்ஷீட் வேணுமா? வேண்டாமா? தூங்கிற வேண்டிதான். எந்திரிக்கிறதுக்கு அலாரம் கூட வைக்க வேண்டாம், கரெக்டா கத்திடுவீங்க. யாரும் தூங்க முடியாது. எப்பதான் தெளிமோ இந்த பைத்தியம். அவன் உன தூக்கிட்டு போயிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். என்னுடைய கஷ்டம் எனக்கு தானே.
கல்லு, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? எதுக்கு கேக்குறீங்க? அதில்ல, நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்டுச்சு. அது மாயா அக்காதா. ஓ மாயாவா? என்ன இவ்வளவு காலையில டீத்தூள் காலி ஆயிடுச்சு. இல்ல டீ போடலான்னு வந்தேன், ஆனா டீ தூள் தான் இல்லையே. அப்புறம் இது ஓ டீ தூள் வந்ததுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன். ஓகே, அப்ப நான் போய் எக்சர்சைஸ் பண்றேன். போங்க. ஏய் நீங்களா? இந்த நிலைமையில எப்படி உங்களால பாட முடியுது? கல்யாணி எதுவுமே சொல்லியா? பாடி பாடிதானே கல்யாணியை நான் இம்ப்ரெஸ் பண்ணேன். எங்களோட ஊர்ல நான் ஓரளவுக்கு பாப்புலர் தான். எங்க அப்பாவும் பாடுவாரு. நீ பாடுவியா மாயா? ஏன் ட்ரை பண்ணி பாக்கலாம்ல? தலைக்கு மேல பிரச்சனை இருக்கும் போது எப்படி உங்களால பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஒரு டென்ஷனும் இல்லாத மாதிரி இருக்க முடியுது? அந்த அர்த்தத்துலதான் கேட்டேன். உங்க பொண்ணுக்கு 7 வயசு ஆச்சுல, அவ எந்த கண்ட்ரி சிட்டிசன் ஆக போறா? பாஸ்போர்ட் இல்ல, எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல. எல்லாரும் மாதிரி நீ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வரவங்க போறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லக்கா. டீ தூள் வந்துருச்சு, இப்ப போய் டீ போடுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நல்லது கெட்டதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். கிளம்பு. டீ குடிக்கணும்ல? ஐயோ வேணா. இந்த கீழே கடை வச்சிருக்கான்ல, அவனுக்கு பொண்ணுங்க யாராவது போன் பண்ணி சொன்னா போதும், எவ்வளவு கடை வேணாலும் கொடுத்துருவான். ஆனா ஆம்பளைங்க நாளைக்கு தரும்னு சொன்னா போதும், காய்ச்சி மூச்சனு கத்த ஆரம்பிச்சிடும். அதனால நீயே போய் 2 நாள் தரேன்னு தேவையான பொருள் எல்லாம் வாங்க. என்னால அதெல்லாம் முடியாது. போன தடவை வாங்கின பொருளுக்கு இன்னும் பணம் கொடுக்கல. இல்ல நான் பாக்குறேன். எப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு பெசம செத்து தொலைஞ்சிடலாம்? என்னடி பாக்குற? நீ வாடகை கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. சரி அது இருக்கட்டும். போன மாசம் எலக்ட்ரிசிட்டி பில், போன மாசம் எலக்ட்ரிசிட்டி பில்லும் வாட்டர் பில்லும் நீ கட்டவே இல்ல. இந்த பிளாட்ல நீங்க தான் அப்படி பண்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கட் பண்ண சொன்னாங்க. ஏதோ தமிழ்காரனாச்சே, குழந்தையும் குட்டியும் வச்சுக்கிட்டு இருட்டுல எப்படி இருப்பேன்னு பாவப்பட்டு விட்டேன். ஆனா இனிமேல் எதுவும் முடியாது. எதுவும் முடியாதுன்னா முடியாதுதான். என்னன்னா மிரட்டி பாக்குறியா? இந்த பிரச்சனைகள்லாம் தீரவே தீராது போல இருக்கே. கேஸ் மேல கேஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது கேஸுங்க. நாம தங்கி இருக்கிற பிளாட் ஓனரும் கேஸ் போட்டாருன்னா நம்ம கதை முடிஞ்சது. நீ இந்த மாதிரி பிடி கொடுக்காம இருந்தா எத்தனை நாளும் தப்பிக்க முடியும்? இன்னும் எங்களையும் சேர்த்து பிடிப்பாங்க போல இருக்கு. என்ன பண்றது? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, தர வேண்டிய காசை எப்படியாவது ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு. ஆனா நீங்க தான் கிளம்பி போகாம இங்கே இருந்தீங்க. அன்னைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? குத்த சொல்லலப்பா, எவ்வளவு நாளைக்கு தான் வெயிட் பண்றது? எங்களை ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் பொது மன்னிப்பு கொடுத்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அப்படிதான் போகணும் போல. ஆமா அப்படிதான். இப்ப என்ன அப்படின்னா எங்களை அப்படிதான் போக சொல்லுவியா? குடும்பம் புள்ள குட்டினு இருக்கிற எங்களை பத்தி யோசிச்சுப்பாரு. நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. இப்ப கூட உங்களை நான் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் சரி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நாங்க எப்போ உங்க கூடவே தான் இருப்போம் மாமா. மீனு இங்க வா, தாத்தா பேசுறாரு, உன் கூட பேசணுமா? வேகமா வா மீனு. வாங்க மாயாக்கா, சனலோட அப்பதான் லைன்ல இருக்காரு. யாராவது வந்திருக்காங்களா மீனு? சரி நான் அப்புறமா பேசுறேன். சனல் வந்தா எனக்கு ஒரு தடவை போன் பண்ண சொல்லுமா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி அவங்க கிட்ட.
மறக்காம கூப்பிட சொல்லு. நான் அவன கூப்பிடலாம் பார்த்தா அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பர் வச்சுக்கிட்டு இருக்கான். சரிமா வச்சிடுறேன். மாமா சனலோட அப்பா வீட்டுல தனியா தான் இருக்காரா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு ஹோம் நர்ஸ் வீட்டுல இருந்து கவனிச்சுக்கிறாங்க. மாமாவுக்கு எங்களை பார்க்க முடியலங்கிற கவலைதான். எல்லாத்துக்கும் மேல ஒண்ணும் நடக்காதுன்னு தெரிஞ்சும் திரும்ப ஊருக்கு போக முடியாததுனால அப்பாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துடலான்னு அதுக்கான முயற்சிகள் ஏதோ செய்யற மாதிரி ஏதேதோ சொல்லி வச்சிருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் பொய்யின்னு பாவம் அவருக்கு தெரியாதுல்ல. சனலோட அம்மா இறந்தப்ப கூட உங்களால ஊருக்கு போக முடியாம ஆயிடுச்சுல. இவர் விஷயத்துல இந்த மாதிரி ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பேத்தி அவர் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லல, அதைதான் நான் சொல்ல வந்தேன். அதை விட கல்யாணி, இன்னைக்கு நீ என்ன குழம்பு வச்ச? மீனுக்குட்டி இங்க கொஞ்சம் வா. மீனும் இங்க வா. ஆண்டி கூப்பிடுறாங்கல்ல. உன்கூட உட்காந்து கொஞ்சம் பேசும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. என் புருஷன் எப்ப வராரு எப்ப போறாருன்னு எனக்கு கூட தெரியாது. உங்ககிட்ட மனசு விட்டு பேசும்போது எனக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்குக்கா. நான் ஒண்ணும் பெருசா படிக்கல, இல்லனா ஏதாவது வேலைக்காவது ட்ரை பண்ணிருக்கலாம். என் புருஷன் ஓகே கல்யாணி, நான் கிளம்புறேன். லஞ்ச் டைம்னு நினைக்கிறேன், அதான் கால் பண்ணிருக்காரு. கட் பண்ண உனக்கு புரியாதா? ஏதாவது ரீசன் இருக்குன்னு தெரியாது. நான் கல்யாணி பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை அவ புரிஞ்சுக்கல. இருந்தாலும் நான் ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். ஆமா, சுஜித்துக்கு அங்க எந்த ஃப்ரெண்ட் இருக்கான்? இப்பெல்லாம் அவன் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். பாத்துக்கோங்க, ஏற்கனவே அவன் கிட்ட விசாவும் இல்ல பேப்பர்ஸும் இல்ல. அவன் கூட சுத்திட்டு இருக்கிற பொண்ணுங்க அவனை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். இந்த நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கே நல்லா தெரியும்ல, பாத்துக்கோங்க. இப்ப அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆனதே சோனியோட குடவுனுக்கு போகதான். சோனி அவனை பிடிச்சு வச்சிருக்கான்டா. அடிக்கடி போன் பண்ணி பேசுவான், சரக்கெல்லாம் வாங்கி கொடுப்பான் போல இருக்கு. ஏதோ கோல்மால் வேலை பண்றானுங்க போல இருக்கு. அடிக்கடி பாட்டில் வாங்கி கொடுக்கறான், ஏதோ எஸ்காட்டா போறன்றான். வட்டி பணத்தை வசூல் பண்றது, அடிதடிக்கு கூட்டிட்டு போறது. சுஜித் சோனிய கூட்டு போறான்னு எனக்கு தெரியும். அப்படி பண்றதுனால அவனுக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்குதுல்ல. அப்படியாவது நாலு காசு பாக்குறான்ல. நம்மள மாதிரி குடும்பத்தை பார்க்காம சோம்பேறியா இல்ல அப்படின்னு ஒரு காரியம் பண்ணு. இங்க போய் திருடிட்டு வா, இல்லன்னா போய் மாமா வேலை பாரு. என்னையா சொல்லும் சாமி? இத பத்தி நீங்க கூட எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அது நான் வந்து என்ன ஆனாலும் சரி, இனி அவன் விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ நாலு காசு சம்பாதிக்கிறானே நினைச்சுதான் நானும் கேட்காம விட்டுட்டேன். என்ன என்ன பண்ண சொல்ற? அவன் இஷ்டத்துக்கு அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்க சீக்கிரம் போய் வண்டியில ஏறு. யாரும் எனக்கு சொல்ல தேவையில்ல. அந்த பக்கம் ஏறு. ஏய் ஃப்ரண்ட்ல ஏறாத, முதல்ல வண்டியில ஏறியா. என்னோட பர்மனன்ட் சீட்ரா? அது சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வாலைக்கும் சலாம். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாய். வேர் இஸ் தி ரெண்ட்? கொடுத்துறேன், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நோ நோ, ஐ கிவ் டூ மோர் டேஸ், அதர்வைஸ் ஐ கால் போலீஸ். ஓகே? இல்லை எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. கிளம்பு கிளம்பு, போயிட்டு வா. ஆக்சுவலி நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். என்னால அதுல இருந்து சொன்னா புரியாதா? போ, சரியா? சூடு கொட்டே இருப்பான் உங்களுக்கு. பாய். ஐயோ அட்வகேட்டா! டேய் சனல், சனல் டுரா, என்ன இப்படி ஓட வைக்காதடா. நீ கூட வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு எவ்வளவு நாளா கால் பண்றேன், எப்ப பண்ணீங்க? போனை எடுக்கவே மாட்டேன். அப்படி ஒருவேளை போனை எடுத்துட்டேனா? சார், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன பெரிய மீட்டிங்? மண்ணா கட்டி சனல், இது பெரிய பிரச்சனையாகும். இது நம்ம ஊர் மாதிரி இல்ல, இங்க அரபிகள். போயிட்டானா? டேய் டேய் நில்றா டேய். கூடி சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். வெளிநாட்டுக்கு வந்துட்டு 10-18 கேஸ வச்சுட்டு எவ்வளவு தெனாவட்ட பேசுறான். எல்லாம் செக் பவுன்ஸ் கேஸ் தானே? நான் உன்ன கொலை பண்ணிட்டு சுத்தலல. டேய், இதுக்கு பதிலா நீ ஒரு 2-3 கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கலாம். அப்படியா? உன் குடும்பம் இந்த மாதிரி கஷ்டப்படாதுல்லடா.
அடுத்த வாட்டியாவது பொது மன்னிப்பு கொடுக்கும் பொழுது உன் குடும்பத்தையும் உன் கூட வேலை செய்யறவங்களே ஊருக்கு அனுப்புற வழியை பாரு. நாளைக்கே நீ காசு விஷயத்துல ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். டேய், உங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு? என்னுடைய பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணும்போது எனக்கு வேற வழி தெரியாம ஃபோனை கட் பண்ணிருக்கேன். இப்ப என்ன சொல்லிட உங்க அப்பாவை நான் சமாதானப்படுத்துறது? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தி ஆளாக்கியிருக்காரு. அப்புறம் நாளைக்கு காலையில என் ஆபீஸ்க்கு வர பணத்தோட வரணும், புரிஞ்சுதா? மறந்துடக்கூடாது. அட்வைஸ் மட்டும் வண்டி வண்டியா பண்ணிட்டு இருக்கல, காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? ஒருத்தனுங்களும் அதை மட்டும் பண்ண மாட்டானுங்களே. நான் வாழ்க்கையில சில விஷயங்களை கத்துக்கிட்டேன். எந்த வழியில பணம் சம்பாதிச்சாலும் சரி, அந்த பணத்துக்கான பவரை நாம யூஸ் பண்ணியே ஆகணும். பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த மாதிரி பல பேரோட பணம், இன்க்ளூடிங் யோர்ஸ், சின்ன வட்டிக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க. 10-15 வச்சு நான் அதுல பணம் சம்பாதிக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பிளாங்க் செக்க நானும் ஈடா கொடுத்துருக்கேன்ல. அது எங்களுக்கு 6% கொடுத்துட்டு நீங்க 25% வச்சு பண்றீங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு 8% தான் தரலாம்ல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 8% கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வச்சுக்கங்க, சாப்பிடுங்க, நீங்க பாவம். ஆனா அங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க, மேத்யூ சார் பயங்கரமான ஆளு, வில்லன் மாதிரினே சொல்லலாம். நம்மளை சுட்டு கொண்டுட்டு முதலைங்களுக்கு தீனியா போட்டுருவாரு. அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கிற எனக்கு கொஞ்சம் வருமானமும் தேவையில்ல, என்ன சொல்றீங்க? சரி சுஜித், நீங்க வாங்க. டேய் சுஜித், அவ ஃபிளாட் எங்கன்னு கொஞ்சம் காட்ட. எல்லாம் ரெடி பண்ணலாம்டா. சோனி, இவனை நீ நம்பாதா? இதே மாதிரி தான் எனக்கு சரி பண்ணி தரேன்னு ரெண்டு விஷயங்கள அவன் இதுவரைக்கும் செய்யல. சணல் விஷயத்துல இதுவரைக்கும் அவன் எதுவுமே செய்யல. அந்த அக்கௌண்டன்ட் சுவாமியோட ஃபைனான்சர் காட்டி தரேன்னு சொன்ன அதுவும் நடக்கல. ரெண்டுமே கோவிந்தா. ஹலோ, என்னடா சுப்பு சுவாமிக்கு தெரிஞ்ச அந்த மில்லியனர் பையன் என்னானா? வேலையை முடிச்சா கமிஷன் ஆகுது கிடைக்கும்ல. சோனி, என்னைய கொஞ்சம் கூட்டிட்டு போயா. டேய், நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்கப்புறம் கரண்டை கட் பண்ண சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் நாளானிக்கு பணம் கட்டலன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில போயிடணும், புரியுதா? என்ன ஆபீஸ்க்கு போய் சொல்லி என்ன வேலை விட்டு தூக்குவியா? ஏய், முதல்ல இந்த லிஃப்ட் பட்டனை சரி பண்ற போடா. வந்துட்டா அங்க இருந்து. வாடகைக்கு ஏதாவது பண்ண ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன குழம்பு கல்யாணி? செம்மையா பசிக்குது, சாப்பிட்டுட்டு சொல்றேன்னு. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வாடகை பண்ண விஷயம் என்னாச்சு? அந்த வாட்ச்மேன் வந்துட்டு போனாரு. ரெண்டு நாள் நம்ம வாடகை பணம் கொடுக்கலனா நம்ம மேல கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நாளைக்கு கேஸ் போடுறோம்மா? ஏண்டி, ஆல்ரெடி என் மேல 18 கேஸ் இருக்கு, தெரியுமா உனக்கு? அப்புறம் புதுசா இன்னொரு கேஸோடைய ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு, கூடி சீக்கிரம் அதுவும் நடந்துரும். இங்க பாருங்க, சும்மா விளையாடாதீங்க. கரண்ட் வாட்டர் சப்ளைன்னு எதையாவது கட் பண்ணிட்டாங்களா? நம்ம பொண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, எதுக்கு தேவலமா கவலைப்படுற? ஆதாமும் ஏவாலும் இந்த மாதிரி கரண்ட் தண்ணிலாம் இல்லாம தான் வாழ்ந்தாங்க, அதுவும் மனுஷங்க யாரும் இல்லாத காலகட்டத்துல. ஆனா நம்மள பாரு, அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. நாம இனிமே வாழ முடியாதுங்க. மூணு பேரும் சேர்ந்து தற்கொலை தான் பண்ணிக்க போறோம். நம்ம பொண்ணை நினைச்சுதான் அப்படி எதுவும் பண்ணாம இருக்கு. கரண்டை கட் பண்ணியதால் ஒரு பெண் உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு பட்டம் என் செல்ல கல்யாணிக்கு மட்டும்தான் கிடைக்கும். மினு, நாளைக்கு நம்ம ஒரு பிக்னிக் போலானா? சீக்கிரமா ரெடி ஆகு. இத பாருங்க, பிஞ்சு மனசுல ஏதேதோ சொல்லி ஆசைய வளர்த்து விட்டுறாதீங்க. ஏய், நீ இப்ப ரெகுலரா ஏதோ சீரியல் பாத்துட்டு இருக்கன்னு நினைக்கிற? ரொம்ப மொக்கையான பழைய டயலாக்கே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நான் சீரியஸா தான் சொல்றேன். என்ன நம்பு கல்யாணி, சீக்கிரம் போய் பேக் ரெடி பண்ணு. கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது போய் நம்ம ஸ்டே பண்ணலாம், அதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஆனா காலையில கிளம்பும் போது அந்த செக்யூரிட்டி கண்ணில் மட்டும் படவே கூடாது. என்ன பாக்குற, சீக்கிரம் போய் ரெடியாக போ. சீக்கிரம் கல்யாணி, இதே மாதிரி முழிச்சிட்டு இருந்தனு வை, அப்புறம் எனக்கு இறங்குற சாப்பாடும் சுத்தமா இறங்காது. விஜய்னா, நாங்க ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்க மாட்டோம், ஒரு சின்ன ட்ரிப் போறோம்.
பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான பிளேஸ உன்னால எங்கேயுமே பார்க்க முடியாது. அஸ்லாம் பாய், பாய், அஸ்லாம் பாய், பயமா இருக்குங்க. இங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. பயப்படாம வாக்கல. நீ என்னங்க? என்ன? நம்ம பொண்ணோட செயின் இத வித்து நம்ம ரெண்ட பே பண்ணிடுங்க. இதை நேத்தே கொடுத்துருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நிம்மதியா வீட்லயே இருந்திருக்கலாம். தேவைப்படும் போது யாரும் எதுவும் தர மாட்டீங்களே. வட்டி மேல வட்டி கட்டினதுக்கு அப்புறம், கேஸ் மேல கேஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது எடுத்து கொடுங்க. சும்மா பேசாதீங்க. இருக்கிறது எல்லாத்தையும் தந்துட்டேன். இப்ப பாருங்க, இது மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டு வரேன். உலகத்துல எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சரி, உன்னோட டேஸ்ட் மாதிரி வரவே வராது. நான் இந்த கிளாஸ் பிசினஸ் பண்ணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணதுக்கு பதிலா பேசாம ஒண்ணு ஒரு ஷெஃபா மாத்தி ஒரு ஹோட்டல் திறந்திருக்கணும். சும்மா என்ன புகழ்ந்து பேசி ஐஸ் வைக்காதீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போனா போதும். போதுமா? அப்படியே போகும்போது இந்த வாட்சையும் ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சோனி பேச்ச கேட்டு ஏதோ பெரிய டீமோட டீல் வச்சுக்கிறதுக்காக போயிருக்கான். ஒரிஜினல் பணத்தை எவனோ தட்டிட்டு போயிட்டானா. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் இப்ப இவங்களுக்கு கிடைக்கல. சோனி என்ன சொல்லிருக்கானா, இவன் கையில இருந்துதான் ஒரிஜினல் பணத்தை அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு இவன் மேல பழிய போட்டான். இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நடந்தது நடந்து போச்சு, எல்லாரும் போய் கம்பி என்ன வேண்டியதுதான். எல்லாம் முடிச்சது. நம்ம உள்ள போனா இவன் நிம்மதியா இருப்பானா? இவன் இதுக்கு சோனி கிட்ட வேலை செய்யணும். இந்த விஷயம் சீரியஸ் ஆனது. நீ பிசினஸ் பண்ணி பணத்தை தொலைச்ச மாதிரி இல்ல இந்த விஷயம். என்ன ஸ்மக்லிங் பா, ஸ்மக்லிங் மாட்டினா லைஃப் லாங் உள்ள இருக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் காரணம் இவனா? அந்த சோனியும் தான். நான் இங்க பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க நீயே பாத்து தானே இருக்க. நான் ஒண்ணு அவன் கூட சேர்ந்தது ஏமாத்துறதுக்காக இல்ல. செலவுக்கு பணம் வேணாமா? வேலை செய்யாம எப்படி பணம் கிடைக்கும்? ஊருக்கும் திரும்ப போக முடியாது. ஆமா, இவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கிழிச்சிருவாரு. நீ எங்க போதாவது? நீ கொஞ்சம் அமைதியா இரு. பல பிரச்சனை இதுல நீ வேற. நமக்குள்ள சண்டை போட்டா எப்படி? இவனுங்க கிட்ட பேசி ஏதாவது செட்டில் பண்ணு. என்னது செட்டில் பண்றது? பேசி சமாளிச்சு தானே ஆகணும். எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டுட்டு வந்துறேன். சரிங்களா? உயிரை விட்டு போறோம். வேண்டாம். Give it the bag. Give it to me. Give. Take this bag and get my cash back. It's not mine. Hey, this is not my bag, okay? No. You are the boss. Give me back my money or else I'll shoot you. I have no money, please. Hey, my wallet. This is all he had. This is not enough. Please, I need more money, me. Okay? I don't have money, please. If you don't give me back my money, I'll kill you. I swear I'm not joking. Hey, hey, are you God? Hey, hey, God. Where's my money? God, give it back to me. Take your bag. Your car, your engine, everything's finished. Go find it in the scrapyard. Let's go. எப்போடுங்க சந்தோஷப்படா? பண்ணதுல பண்ணிட்டு அவன் எப்படி நிக்கிற பாருங்க. எடுத்துடா இவ்வளவு சனல்.
எடுத்துட்டு உதவி பண்ண முடியுமா? நாங்க ரெண்டு பேரும் அங்க போனும். படியில ஏறுங்க. வாய்சா புள்ள வாங்க. நான் சொல்றது கேளு கல்யாணி, ப்ளீஸ். எதுவும் கேட்க மாட்டேங்க. சரி. ஓகே. யாரு போன்ல? என்ன என்ன? ஏய் ஏய், ஒரு நிமிஷம். ஏய் கேட்டுட்டு இன்னாங்க ரெசிப்ட். உங்க பேலன்ஸ் யாரோ வந்து அடைச்சிட்டாங்க. இனிமேலாவது உருப்படியா ஏதாவது செய்ய. எங்களுக்கு தெரியும், மூடிட்டு போடா. சொல்லு, எவன் வந்து இந்த பில்ல கட்டினது சொல்லு. யார் பணம் கட்டினது? எனக்கு புரிஞ்சிருச்சு, உன்னோட அந்த கிஷோர் தான பணம் கட்டினா. குழந்தையோட நகை, என்னோட நகை எல்லாத்தையும் வித்து எங்க கொண்டு போய் தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து கத்துறீங்க? இந்த வீரத்தை அவங்கிட்ட காட்ட வேண்டியதானே? வெக்கமா இல்ல உங்களுக்கு? வந்துட்டாரு பெருசா பேச. என்னைக்கு என்கிட்ட பணம் இல்லாம போச்சு? அண்ணில இருந்து நீ என்ன கேவலமா பேச ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு மேலே நான் இங்க இருந்தனா உன்னுடைய அசிங்கமான முகத்தை நான் பார்க்க வேண்டியது வரும். என்னுடைய பிசினஸ் ஃபேமிலி எல்லாமே இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நீதான்டா. இதுக்கு மேல என்ன பண்ணலாம் இருக்க? டேய் முதல்ல பொறுமையா உட்கார். நான் என்ன உட்கார்ந்து உன்கிட்ட சமாதானம் பேச வந்தா நினைச்சா? நான் எவ்வளவு பணம் தரணும் அது எல்லாத்தையும் என்ன துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கோ. அதை தவிர என் கிட்ட இருந்து 5 பைசா கூட உனக்கு கிடைக்காது. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். உயிருக்கு உயிரை நினைச்ச என் பொண்டாட்டே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டா. இதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே கிடையாது. உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயாரா இருக்கேன். நேத்து நடந்தது கூட நீயும் உன் கூட இருக்கானே அவனும் சேர்ந்து போட்ட பிளானே எனக்கு நல்லவே தெரியும்டா. போரம்போக்கு. சரிடா, நீ ரொம்ப புத்திசாலிதான். ஆனா எடுத்தன் கவுத்தன்னு சில விஷயங்கள்ல நீ ரொம்ப அவசரப்படுற. இல்லனா ஏன் இடத்துக்கே வந்து எனக்கே சவால் விட்டுட்டு நிம்மதியா வாழ முடியும் நீ நினைச்சிருப்பியா? இனிமே அப்படி வாழணும்னா நிஜமாவே நீ என்ன கொண்டுட்டு தான் போகணும். அப்படி இல்லன்னா உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. புரிஞ்சுதா? வடங்கார பயல. பாத்திரலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். சனலங்க, நாங்க போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்கோம். சீக்கிரம் வந்து கூப்பிடுங்க. என்னங்க? என்ன? எனக்கு சீக்கிரம் வாங்க. என்ன? யார்? சனல். என்னங்க? வா. கிளனி, நீ நீ எதுக்கு பயப்படாத? நீ நீ சொல்ல வந்து பாத்துக. வா. நான் நான் போய் வந்திருக்கேன். வா. கிளனிங்க. வா. சார், நான் சொல்றேன். சார், நான் சொன்னா கேளு. வா. வந்து வந்தேன். என்ன பிடிங்க? கிளனி, நான் சொல்றத மட்டும் பாரு. கோஆப்பரேட் பண்ண. சனல் சேருங்க. நான் பேசி வந்தறேன்றா. சனல் எதுவும் பேசாத. வா. கிளனி, சாமி கிட்ட அட்வகேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. இது கண்டிப்பா அந்த சோனியோட வேலன்னு சொல்லு. கடவுளே, பசி தாங்க முடியல. பெருங்குடல் சிறுங்குடல் தின்றும் போல இருக்கு.
அம்மா நல்லா இருக்கியா? குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? நீ உட்காருமா? இல்ல பரவாயில்ல. இந்தாமா இது சாண்ட்விச், நீ கொண்டு போய் நீ சாப்பிடுமா? நாங்களும் எதுவும் சாப்பிடாம தான் இங்க வந்திருக்கோம், நீ சாப்பிடுமா? பசி கொடுமையில என் சிறுங்குடல கொஞ்சம் சும்மாறா. என்னவா வரவரும் அழகு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கே. என்னடாச்சு உனக்கு? பசியில உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சா என்ன? ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போது தலையே சுத்துது. இனி என்ன பண்ண போறோமோ ஒண்ணும் புரியல. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நடக்கிறது நடக்கிற மாதிரி நடக்கும். முதல்ல இவனுக்கு கேஸ பத்தி என்ன தெரியும்? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? நான் பேசுறது கேஸ பத்தி இல்ல. வேற என்ன சொன்ன? நம்ம வீட்டுல அரிசி பருப்பு உப்பு எதுவுமே இல்லையே. அம்மாடி இங்க இருந்து ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா? யோ மானத்தை வாங்காதயா ராவணன் மாதிரி. என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடாதன்னு தடவை சொல்லிருக்கேன். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் இப்படி குதிக்கிற? என்ன சொன்னானா? அவன் ராவணன் சொன்னது உன் காதுல விடலையா? அது கூட இன்னொன்னு இருக்கு சாப்பாடு, சேர்த்து கூப்பிட்டு பாரு. வாயை மூடு. அந்த அட்வொகேட்ட கொஞ்சம் வர சொல்றியம்மா. சனலோட அப்பாவுக்கு அவரை நல்லா தெரியும்ல. சரி கூப்பிடுறேன். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பணம் கொடுக்கலனா எந்த வேலையும் நடக்காது. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் உள்ளே கிடக்க வேண்டியதுதான். உள்ள இருந்தாலாவது வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும்ல. மத்தபடி இந்த வக்கீலால என்னையா பண்ண முடியும்? என்னம்மா? ஏய் நீ கொஞ்சம் எப்படி வா, நாங்க கிளம்புறோம், நீ கதவை சாத்திக்க. பாடா. இல்ல அல்ல, நான் அந்த குழந்தைக்கு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். முதல்ல போடா, இந்த தள்ளு தள்ளுற போயா. ஏய் சிக் போ. அக்கா நேத்து போலீஸ் உங்க புருஷனை பிடிச்சிட்டு போனத பார்த்தேன். நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணும் போல இருக்கு. செக் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்படிச்சாங்க. அக்கா பழைய பேலன்ஸ கொடுக்காத வரைக்கும் எந்த பொருளுமே கொடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க. ஓனர் சொல்றத கேட்டுதானே ஆகணும். டேய் நா சார், அவங்க எடுத்து அந்த பொருளை கொடுத்துரு. அந்த பில்லை என் பேர்ல எழுதிக்கோ. ஒரு சொட்டு கூட இல்ல. இனி எப்படி வாழ போறோமோ? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தி தான் ஆகணும். பாப்போம். ஆமா ஆமா, தண்ணி ஊத்திட்டு தான் மறுவேல பாப்பான். டேய் இதெல்லாம் உனக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை. சரி பரவாயில்ல. வேலை எதுவும் இல்லாம எப்படி வாழ்க்கைய ஓடுறது? மத்தவங்க கைய நம்பி எவ்வளவு நாள் வாழ முடியும்? பசி மட்டும் இல்ல, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும் இல்ல? ஐயோ அது இல்ல, இப்பவே உங்களுக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு, அதனாலதான். இல்ல இல்ல, நான் அதனால அப்படி சொல்லல. நானும் என் பொண்ணும் நிம்மதியா வாழணும், அதனால ஒரு வேலை கிடைச்சா அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் படிச்ச படிப்புக்கு பெரிய ஆபீஸ்ல வேலை கிடைக்காது, மத்தபடி கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங். அப்புறம் நான் வண்டி ஓட்டலனாலும் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கிஷோர் அண்ணா யாரோ வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வீட்டுக்கு தேவையான பொருள் இதுல இருக்கு, தேவையானது எடுத்துக்கங்க. வேண்டாம், இங்க எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, நான் உங்களுக்காக தான் இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். குழந்தைக்கும் அப்புறம் வீட்டு சாமான்கள் கொஞ்சம் இருக்கு. நான் யாருக்கும் எதிரி இல்லைங்க. வாட்ச்மேன்னா ஒரு காவல் நாய், அதுதான் என்னோட வேலை. எஜமான சொல்லும் போது குழைச்சுக்கிட்டே இருக்கணும்.
அப்படின்னு நினைச்சுக்கல. உங்க மனசை வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா ஒரு சகோதரனா நினைச்சு என்னை மன்னிச்சிருமா? என்ன தேவைப்பட்டாலும் சரி என்னை கூப்பிடுமா? கல்யாணி அப்புறம் மினிக்குட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற எல்லா ப்ரொசீஜரையும் நான் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேம்மா. அப்புறம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சனலை பார்க்கறதுக்கான பெர்மிஷனை நான் ரெடி பண்ணித்தரேன். அப்புறம் அவரை கூப்பிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இதில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் சைன் பண்ணுமா. அப்புறம் மீனுக்குட்டி வீட்டில் தனியாக தான் இருக்கலா? இல்லை, அவளை நான் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் வரேன். ஓகே. ஓ, உன்னை யாரு இந்த மாதிரி நேரத்துல திடீர்னு வர சொன்னாங்க? இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியல. கல்யாணி அவ குழந்தை இங்க விட்டு போயிருக்கா. அதுக்கு என்ன, கொஞ்ச நேரம் தானே. அவ இப்ப வருவா? கண்டிப்பா அவ குழந்தைய கூப்பிட வருவான். நீ உள்ள போனால் அவ வருவா. அவ ஒண்ணு பத்தினி தெய்வம் இல்ல, அவளுக்கு பிசினஸ் காரனோட தொடர்பு இருக்கு. யாரு சொல்ற? நான் பாத்திருக்கேன், பல தடவை வந்தாலும் இங்க வந்து போயிருக்கான். உனக்கு தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சனல போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. அவங்க போலீஸ கூப்பிடுறத கூட நான் பார்த்தேன். ஐயோ, அந்த ஆளு தான் நான் பார்த்தேன். புரிஞ்சு போச்சு, இதுக்காக தானே கடைசியில் அவனை மாட்டி விட்டோங்கிற பழி எனக்கும் சோனிக்கும். பெருசா வந்துட்டீங்க நல்லவங்க மாதிரி பேசுறதுக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, சாவிய கொடு. அறிவு கிட்ட தர மாதிரி அவன் பேசினத நீ எதுவும் மைண்ட்ல வச்சுக்காத. வா. சரி விடு, முதல்ல போய் அவளை தூங்க போடு. சாரி கிஷோர் அண்ணா. எதுக்கு? இந்த பேப்பர்ஸ்ல லாயர் கொடுத்தாரு, அதுல அவர் மார்க் பண்ண இடத்துலாம் சைன் பண்ணிடு. அப்படியே ஒரு மூணு நாள் காப்பி எடுத்துக்கோ. சில சமயம் வாழ்க்கையில நமக்கு எது பிரச்சனையா இருக்கோ அதுதான் தீர்வையும் கொடுக்கும். அச்சியோ, டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு 2 மணிக்கு. சரி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சீட்டு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? போடுங்க. என்னையா அது, இப்படியே உட்காந்து விளையாடிக்கிட்டே இருங்க. அவள் நம்மளையும் சேர்த்து எப்போ ஜெயிலுக்கு அனுப்போலோ தெரியல. அவளா? யாரு? அதான் சனலோட பொண்டாட்டி தான். அவ அப்பாவி பொண்ணு, உலகம் தெரியாதவ, சமையல் பண்ணவும் அதை பரிமாறவும் மட்டும் தானே தெரியும். நீங்க அப்படித்தானே நீங்க எல்லாரும் அவளை பத்தி சொன்னீங்க?
அவளுக்கு சமையல் மட்டும் இல்ல வேற விஷயமும் தெரியும். சும்மா சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு சொல்றா. அவ அப்படி என்ன சொல்லிட்டா? என்ன என்ன செஞ்சிட்டா? என்ன ஒரு மண்ண கட்டியும் பண்ண முடியாது. என்கிட்ட விளையாடி இருந்தா அவ்வளவுதான். அவளும் அவளோட கள்ளக்காதனும் சேர்ந்துதான் சனல போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருக்காங்க. மாயா இது எல்லாத்தையுமே பாத்துருக்கா. நானே இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் கையும் கிளவுமா பிடிச்சு பேசிட்டு வரேன். தந்தைங்க மறந்தா நீங்களே போய் கேட்டுடுவாங்க சாமி. போங்க. என்னடா என்னமோ சொல்ற. என்னால இதை நம்பவே முடியலையே. இவன் சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை உளறான். அதை விடுங்க. இவனை அந்த சோனி தான் ஏதோ சொல்லி கொடுத்து மாத்தி இருக்கான்னு நினைக்கிறேன். லூசு மாதிரி உளறிட்டே இருக்கான். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத விட்டுட்டு இப்போ ட்ரக்ஸ் அடிக்கிறான் போல இருக்கு. அதான். ஹலோ, உங்க எல்லாருக்கும் வாப்பு வைக்கும் போது அப்ப தெரியும். ஆனா சாமி, இவன் இந்த அளவுக்கு உறுதியா சொல்றானா அந்த விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்குமோ என்னமோ. ஒரு வேலை செய்யுங்க சாமி, நீங்களும் போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. போய்தான் ஆகணுமா? என்னால வர முடியாது. கிளணி, வீட்டில் பிரச்சனைலாம் எதுவும் இல்லைல்ல? நேத்து அட்வொகேட் இங்கே வந்திருந்தாரு. அவர் அடிக்கடி உங்ககிட்டயே வந்து பேசுறாருல்ல. கூடிய சீக்கிரம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு உன்னையும் குழந்தையும் ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் உனக்கு செலவுக்கும் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு கல்யாணி. நான் ஏதாவது வேலைக்கு போகட்டுமா? கிஷோர் அண்ணனும் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஊருக்கு போறதுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனதா? விவரம் தெரியாம பேசாதா. இந்த ஊர்ல நீ வேலை பண்றதுல அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த கேஸ் எல்லாம் முடிவுக்கு வர வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாங்க. என்னால கேஷ் பே பண்ண முடியலன்னா கோர்ட் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இதான் இங்க இருக்கிற லா சிஸ்டம். உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கிடைச்சதுன்னா சீக்கிரமா நீங்க ஊருக்கு கிளம்பிடுங்க. சரி, சாப்பாடு எல்லாம் இங்க ஜெயில அப்பப்போ பிரியாணி கொடுக்குறாங்க. ஆனா உப்பு சப்பு இல்லாத பிரியாணி அது. நீ செய்யற பிரியாணிக்கு கொஞ்சம் கூட ஈடாகாதது. மீனுவையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. இங்க அவ எதுக்குங்க? உங்களை பார்த்தா வருத்தப்படுவா. தேவையில்லாம அவளையும் காயப்படுத்தினதான். சரி கல்யாணி, நான் கிளம்புறேன். டைம் முடிஞ்சது. பாத்துக்கோ. சரிங்க, நான் கிளம்புறேன். ஹலோ, நான் ஒரு கிளையண்ட்டை பார்க்க இங்க வந்தேன். ஆனா தேடி போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆயிடுச்சே. ஆமா, சனல நீ தான் மாட்டி விட்டியாமே. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். குட் ஜாப். ஆமா, உனக்கு கூட உதவியா இருந்த ஆள் யாரு? சரி, அதை விட்டு தள்ளு. என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தைரியமா சொல்லு. சனல் எனக்கு நிறைய பணம் தர வேண்டி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேற தானே. உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கிறேன். உனக்கு நிஜமாவே ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. டேய் சுஜித், உன் பாஸோட வைஃப் நான் இன்னைக்கு பார்த்தேன். அவ கரெக்டா நம்ம ட்ராக்குக்கு வரமாட்டேங்கிறாளே. டேய், அவளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அனுப்பிடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீ அதை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓ, ஓகேடா, பாய். ஏன் சாமி, உங்களோட கேஷ் பார்ட்டிக்கு என்னாச்சு? ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கேஷ் கிடைக்கும்ல? ஆமா, இதுல நமக்கு பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லைல்ல? நாம உங்க ஃபைனான்சியரை சோனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். கேஷ் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அவன் கொடுக்க போறான். உங்க ஃபைனான்சியருக்கு மாசம் மாசம் கரெக்டாக சோனி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறான். அப்படியே கொடுக்கலனாலும் அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. நாம சும்மா இன்ட்ரோ கொடுத்தாலே போதும். வேலை இல்லாத நமக்கு ஏதோ பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. பார்க்கலாம் பார்க்கலாம். நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருங்க. பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லியே இத்தனை நாள் ஆயிடுச்சு. கைக்கு வந்த சான்ஸ யூஸ் பண்ண கத்துக்கோங்க. நான் இங்கேயே இறங்கிறேன்.
அப்புறம் சாமி, இப்போ மார்வாடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபைனான்சியலா டைட்டா இருக்காங்க. அதான் இப்போ சோனிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நம்ம லேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவனுக்கு வேற ஆள் கிடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஒரு யூஸும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வேணும்னா என் போன்ல இருந்து பண்ணி பாருங்க. சரி, அவரோட பேர் என்ன? இல்ல இல்ல சொல்லுங்க, இருக்கட்டும். நான் ரெண்டு நாள்ல சொல்றேன். அப்ப பார்த்தாலும் ரெண்டு மூணு நாள்னு சொல்லிட்டு இருங்க. கேடோ கேட்டு போய் தொலைங்க. ஹோட்டல் பிசினஸ்லாம் ஆரம்பிக்கிறது நல்லதுதான். ஆனால் இந்த பிஸ்னஸில் எந்த அனுபவமும் இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு அக்கௌண்டன்ட்டு. நான் சமையல் வேலை பார்த்தா அது சரியாக வருமா? சரியான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் போலீஸ்கிட்டேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிற எங்களுக்கு இப்போ இதை விட்டால் வேற வழியும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் சாமி. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. என்னையா யோசிக்கிற? ஏதோ கப்பல் முழுகுன மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சொல்ல வந்தது சொல்லையா? சொல்லியனா? கல்யாணி என்ன வர சொன்னா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறதா சொன்னா. ஏதோ புது கேங்கு அவளுக்கு காசு கொடுக்கறாங்களாம். நாம காய்கறி வெட்டுறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் டேபிளை கிளீன் பண்றதுக்கும் வர சொல்றா. அதுவும் பேக் யார்ட்ல வேலை செய்யணுமா? நான் ஒரு அக்கௌண்டன்ட்ங்கிற விஷயத்த மறந்துட்டு பேசிட்டு இருக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு ஆனா நான் வெளியே காட்டிக்கல. அது நல்லதா போச்சு. ஏன்னா சனலோட நிலைமையை பாத்தீங்கல்ல, கட்டின புருஷனையே காட்டி கொடுத்தவ நம்மள சும்மா விட்டுருவாளா? பாத்திரம் கழுவுறதுக்கும் காய்கறி வெட்டுறதுக்கும் டேபிளை கிளீன் பண்றதுக்கும் என் வீட்டு நாய் தான் வரும். வேற வேலை இல்ல. ஹோட்டல் ஆரம்பிக்கிற விஷயம் தெரிஞ்சா சோனி அவளை சும்மா விட மாட்டான். பாத்துக்கிட்டே இருக்கலாம். சோனி 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 யாரா உன்னோட அப்பனா? நம்ம விஷயத்த பேசும்போது எதுக்குடா சோனி சோனின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருவேளை ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டானா நமக்கு சாப்பாட ரூமுக்கு அனுப்ப சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளே நேரடியா போய் அங்க சாப்பிட வேண்டியதுதான். அவ புருஷன் வச்ச ஸ்டாஃபுங்க தானே நம்ம. மத்தபடி ஹோட்டல்ல போய் வேலை செய்யறதுக்குலாம் நேரடியா இல்லப்பா. அது கண்டிப்பா கிடைக்காது. அது சரிதான். ஏய் சுஜித், நீ இப்படி வா. நாளைக்கு அந்த ஃபைனான்ஸ் பார்ட்டி சோனியை பார்க்க வருவாரு. சோனியோட இடத்த பார்த்தாதானே எல்லாம் சரியா வரும். அவருக்கு எல்லாம் ஓகேன்னு பட்டா பணத்தை கொடுத்துருவாரு. மத்த விஷயங்கள்லாம் அவங்க பேசிக்கிட்டோம். நமக்கு கமிஷன் கிடைச்சா போதும். நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதை தவிர வேற வழி தெரியல. மத்தபடி ஹோட்டலுக்கு போய் டேபிளை கழுவுறதுக்கெல்லாம் என்னால முடியாது. நீங்க வேணா போங்க. நாங்க எதுக்கே போனோம்? நீ தானே அவங்க மேல பாச இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. எப்பாரியா, ஒரு பொண்ணு துணிஞ்சிட்டானா எல்லாமே அப்படித்தான். அது என்னமோ சரிதான். இப்போ வந்து உனக்கு புரிஞ்சுத சரிதான். வேண்டாம். We'll sit there. Okay. Please come. How is your business? எனக்கு வேற நிறைய ஃபைனான்ஸ் பண்றீங்க. இங்க நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு. அப்புறம் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ். நோ. இப்படி நிறைய சில இன்டிவிஜுவல் பார்ட்டிஸும் இருக்காங்க. மீதி எல்லாம் மத்த பார்ட்டிஸ் தான். குட். வசூல் பண்ண முடியாத பணம் இவ்வளோ? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பணத்தை கொடுத்துட்டா அதை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். யா, அதைத்தான் நானும் எதிர்பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி பெரிய ஆளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இருந்தா பார்க்கலாம். டீலிங்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ கேக்குற பணத்தை நான் கொடுப்பேன். ஐ மீன், நீ டிமாண்ட் பண்றத நான் கொடுப்பேன். டீலிங்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் டோக்கனை ஒரு சின்ன அமௌண்ட் தரேன். How much is the
2 lakh, boss. அப்புறம் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாமே ரெடி. இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். 2 lakhs. எனக்கு தெரிஞ்ச சில பார்ட்டிஸ நான் இங்க அனுப்பி வைக்கிறேன். நான் உங்ககிட்ட நேரடியா இன்ட்ரஸ்ட் வாங்க முடியாது. ஓகே? ஓகே, பிரச்சனையே இல்ல. பாஸ், உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஹலோ. ஹே வா. ஜெயின். மாஃபி மிஷ்கில். ஓகே. ரொம்ப நாளாவே நான் சுவாமி கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். இப்பதான் பண்ணி வச்சிருக்காரு. பாஸ், கம்மருங்க, கல்யாணி வந்திருக்கா. கல்யாணியா? இங்க என்ன பண்றா? வாவ், ஹூ இஸ் தட் கேர்ள்? அவளா? என்னோட ஒரு கிளையண்ட் தான். உடவை கட்டிட்டு வர பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி அழகு தான். ஐ அம் கிரேசி அபவுட் தம். சினிமாவில் பார்த்து நான் ரசிச்சிருக்கேனே தவிர நேரடியாக எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதில்ல. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதெல்லாம் வெறும் ஜங்க் ஃபுட்டு தான். ஐயோ, இவங்க ஜெயிலில் இருக்கானே சனல், அவங்க ஒய்ஃப் நம்ம சுவாமியோட கம்பெனி ஓனர். அப்படின்னா இன்னும் ரொம்ப வசதியாக போச்சு. இந்த கிளியை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீ கேட்குற அமௌண்ட்டை நான் உனக்கு தரேன். சரி, பார்க்கலாம். ஆனால் என்கிட்ட வேற பார்ட்டிஸ் நிறைய இருக்கு. வேற பார்ட்டிஸ் உனக்கு வேணும்னா நான் உனக்கு தரேன். என்ன வேணுமா? அப்போ நாளைக்கே கிளப்புக்கு வா. ஏய் சுஜித், நீ அவ கண்ணில் படாத, உள்ள போ. ஹவ் ஓல்ட் இஸ் ஷீ? என்ன, ஒரு 25-27 வயசு இருக்கும். அவ்வளோதான். அதோ வராங்க பாருங்க. என்ன திடீர்னு இங்க? என்னோட கடனை செட்டில் பண்ண வந்திருக்கியா? அப்படி தர அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. வேலை தேடிட்டு இருக்கேன், எதுவும் செட் ஆகல. என்னோட கசின் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தெரியும் தெரியும், கிஷோர் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ எதுக்காக வந்திருக்க அதை சொல்லு. எனக்கு குக்கிங் ரொம்ப நல்லா தெரியும். நம்ம கூட இருக்கிறவங்களோட சேர்த்து புதுசா ஆளுங்களையும் சேர்த்துக்கிட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் பணம் தந்து உதவி செஞ்சீங்கன்னா நான் அதை திருப்பி கொடுத்துருவேன். உனக்கு பணம் கொடுத்தா அதுக்கு ஈடா என்ன கொடுப்ப? செக் ஏதாவது இருக்கா இல்ல வேற ஏதாவது தருவியா? கூட்டிட்டு இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏய், இந்த மாதிரி சாரி கட்டுறது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் கத்து கொடுக்கறியா? ஏய் ஹமீத் பாய், என்ன பண்றீங்க? அவளை நம்பி 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு சில டான்சர்ஸ் ஆக்டர்ஸ்க்காகலாம் 3-4 லட்சம் ரூபாய் ஒரு ராத்திரிக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். உனக்கு சரியா வட்டி பண்ண வரலன்னா என்கிட்ட சொல்லு. ஏன்னா என்னால இதெல்லாம் டீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. அந்த பயம். யாராவது இருக்கீங்களா? சாமி, சாமி. சாமி எல்லா விஷயத்தையும் சொன்னார்ல. நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன். பணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீங்களும் அங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாததுனால ஹோட்டலுக்கு பின் பக்கத்துல ஒரு ரூம்ல காய்கறி கட் பண்றது, கிளீன் பண்றது எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். அது இப்போ சமையல் வேலைக்கு நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்றது? அதுவும் இல்லாம நாங்க வேலை செய்யும் போது போலீஸ்காரங்க வந்து எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? இப்போ நீங்க வேலை செய்ய அங்க வரலன்னா போலீஸ்ல நானே பிடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் ஜெயில இருக்க வேண்டிதான். என்ன பண்ண போறீங்க? இது என்னமா நியாயம்? வற்புறுத்தி வேலை செய்ய வைக்க முடியுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாதுமா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்க செலவுக்கான பணம், வாடகை, சாலரி பேலன்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா ஓகே. சுஜித் கிட்ட சொல்லிடுங்க. வரேன். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்யா? இதெல்லாம் அராஜகம் தானே? இதுக்கு என்ன பேருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா கேட்டுக்கோ, இதுதான் கல்யாணிசம். ஆக மொத்தம் அவ நமக்கு ஆப்பு வச்சுட்டா. இந்த முதுகு வலியை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேலை செய்வேன் கடவுளே? ஆஞ்சனேயா, நீ தான் காப்பாத்தணும். இப்ப ஹோட்டலுக்கு போகாம வேற வழியே இல்ல. எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே சமாளிக்கிறது? ஆமாமா,
அவ மீனுவ பேபி சிட்டிங்ல கொண்டு போய் விட்டுட்டு எதுக்கு துணிஞ்சிட்டா போல இருக்கு. ஆனா ஜெயில இருந்து சனல் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கொலை விழப்போகுது. நான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட போட்டு உடைச்சிட்டேன். ஏன்டா அவசரப்பட்டு சனல் கிட்ட அதெல்லாம் சொன்ன? தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை ஆகும்ல. பின்ன புருஷனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு கண்டவங்க கூட ஊர் சுத்துறதுக்குள்ள என்னையா குடும்பம்? ஒரு பொண்ணு துணிஞ்சிட்டானா எதையும் சாதிப்பா. கடைசியில நம்மளையே சமையல் வேலை செய்யறதுக்கு வர வச்சிட்டாலே. என்னத்துக்கு சனல் இருந்தா நல்லா தண்ணி அடிச்சு படுத்து தூங்கிருக்க. வர கோபத்துக்கு அப்படியே சோனுகிட்ட இருந்து காசு வாங்கிட்டேன். அதை இங்கிருந்து வசூல் பண்ணி ஆகணும். அந்த ஹமீத இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு கமிஷன் வரவே இல்லையே. கொஞ்சம் பொறுமையா இருங்க சாமி. உங்க ஆளு கொஞ்சம் பணம் தானே கொடுத்தா? எனக்கு என்னமோ அவனுங்க பணம் தர மாதிரியே தெரியல. வட்டிக்கு பணம் கொடுக்கறவனுங்களாம் ரொம்ப தெளிவா இருப்பானுங்க. அது இப்ப சோனியா இருந்தாலும் ஹமீதா இருந்தாலும் ஜாலிக்கேத்த மூடி மாதிரி. நமக்கு நஷ்டம், அவங்களுக்கு லாபம். கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா பேசிட்டு. விஜய் எங்க போனா? அந்த ஆள் சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சரி வாங்க அங்க போலாம். சரி வா. வேலை செய்யணும், உங்ககிட்ட தனியா வர சொல்லணுமா? எந்திரிச்சு ஏதாவது வேலை இருந்தா பாரு. சும்மா ஒரு நிமிஷம் தானே. போயா உள்ள கொண்டு போங்க. ஹாய், இது கிஷோர் தான் கொடுத்து அமிச்சாரு. அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால தான் எனக்கு வரல. இதுல வர்க் பெர்மிட் இருக்கு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் விசா, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸோட ஒரு காப்பி இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் உங்க பழைய வர்க்கர்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆகுற வரைக்கும் பின்னாடி இருக்கிற ரூம்ல வேலை செய்ய சொல்லுங்க. ஓகே சரி. தற்சமயம் ஃப்ரண்ட்ல வேலை செய்யாம இருக்கிறது நல்லது. சரியா? ஓகே. ஹலோ, எப்படி இருக்க கல்யாணி? நல்லா இருக்கேன். இது எல்லாத்துக்குமான கிரெடிட் உங்களை தான் சேரும். சரி சரி சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வர வரைக்கும் சுவாமி கிட்ட எந்த கேஷும் கொடுக்காத. அது வரைக்கும் மற்ற வேலைங்களை கவனிக்கட்டும். சரி, நாளைக்கு பிஸியா இல்லைன்னா நான் வரேன். பிஸியா இருந்தாலும் கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துதான் ஆகணும். உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது நம்ம அந்த ஹோட்டல் ஓனர் கல்யாணி இருக்காங்கல்ல, அவங்க நல்லதுக்காக தான். சரி ஓகே பாய். நடுவுல ஒரு டேபிள வச்சுட்டு மூணு சேர சுத்தி போடுங்க. நீ பேசாம இரு, இப்படியே உட்கார்ந்துட்டு வெட்டியா என்ன பண்றது? நல்லா தின்னுகிட்டே இரு. யோ, தேவலாம பேசிக்கிட்டு இருக்க. இத எடுத்து உள்ள தள்ளு. கதை அடிச்சதெல்லாம் போதும். கிளையன்ட்ஸ்க்கு சர்வ் பண்ண சுத்தமான பாத்திரம் இல்லைன்னு சொன்ன இல்ல? சொன்ன. அப்புறம் ஏன் இப்படி நிக்கிற? உன்னால எதுவும் செய்ய முடியாதா? ஸ்மக்லிங் மட்டும் தான் உன்னால பண்ண முடியுமா? சாமி, அந்த வேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ஒரு அக்கவுண்டன்ட்ங்கற விஷயத்தை மறந்துறாம. ஆமா சாமி, நீங்க அந்த வேலை செஞ்ச எல்லா கம்பெனியும் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. இதுதான் சரியான வேலை. போங்க. சரி, பாத்திரத்தையாவது கிளீன் பண்ணலாம்ல, அது பண்ணுங்க. போங்க. இங்க பாருங்க, நீங்களும் போங்க. தானா? போ போ. கிளீன் பண்ண ஏன் நாய் வரும்னு அப்ப சொல்லிட்டு இருந்தல்ல. போ. என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுறான். இந்தமா, இங்க ஜாஸ்தியா வேலை செய்யறதே நான் தான். சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. எங்க போக வேண்டாம், இங்க நிறைய வேலை இருக்கு. முரளியனா, அந்த பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். தயிர் வாங்கினதுக்கான கணக்கு. அப்ப ஒரு வேலை செய்யுங்க, வந்து கணக்கு எழுதுங்க, நான் போய் பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்றேன். அதுவும் சரிதான். முதல்ல போங்க, ஒரு வேலையும் செய்யறதில்ல. உங்களுக்கு என்னங்க வேணும்? ஃபிஷ் பிரியாணி தரட்டுமா? ஒரு சிக்கன், ரெண்டு மட்டன் பிரியாணி. சுகு, ஒரு சிக்கன், ரெண்டு மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வா. சொல்லுங்க கிஷோர் அண்ணா, என்னாச்சு?
வந்துட்டீங்களா? இப்போதான் ஏர்போர்ட்ல இருந்து வந்து சேர்ந்த கல்யாணி. ஓ அப்படியா? ரூம் கிடைச்சிருச்சா? ஆ அதெல்லாம் கிடைச்சிருச்சு. சரிங்க, பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆ போகுது, நல்லாவே போயிட்டு இருக்கு. நான் கிளம்பலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஓ சரி. சரி நான் இப்போ வந்துறேன். சரி வா, நாங்க மீட் பண்ணலாம். ம் சரி, வச்சிருங்க. நீங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அத பக்கம் வாங்க. கடைய சரியா கிளீன் பண்ணலன்னு ஒரு அரபிக்காரன் வந்து இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுனே தெரியல. நீங்க போய் நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி அவனுக்கு புரிய வைங்க. I need to go to the washroom. The washroom, the washroom. Now, நாங்க பயங்கர பிஸி. சாயங்காலம் வாஷ்ரூம். No, washroom, washroom, washroom. என்ன வாஷ்ரூம்? இந்த ஆள் கவர்மெண்ட் அதிகாரி எல்லாம் இல்ல. டாய்லெட் எங்கன்னு கேறார். டாய்லெட் அதுவா? வாஷ்ரூம் சார், இது பேக் சைடு ஆன் தி லெஃப்ட் செகண்ட் ரூம். ஓகே ஓகே, தேங்க் யூ. அந்த பக்கம் திஸ் வே. இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சா டென்ஷன். நீ சும்மா இருமா. இதுக்கு தான் இங்கிலீஷ் புரியுற மாதிரி டாய்லெட்க்கு போனி சொல்லி தான் நானே சொல்லி இருப்பேன். சந்தேகப்பட்டது சரிதான். என்னங்க எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்ல. இதுக்கு மேல என் லைஃப்ல நான் உன கண்ணால கூட பார்க்க கூடாது. எந்திரிச்சு போடி. திருச்சு என்ன பாக்குற? போடின்றல. ஏய் போடி. இனிமே நீ லைஃப்ல கடவே கிடையாது. நீ யாரோ, நான் யாரோ? அடுத்த வாரத்துல இருந்து 2000 எம்ப்ளாயிஸ் வேலை செய்யற கம்பெனியோட கேட்டரிங் நமக்கு கிடைச்சிருக்கு. புதுசா ஒரு கோடவுன் எடுத்திருக்கேன். புது வேலையாளங்க எல்லாம் சேருவாங்க. எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி ஒரு பிசினஸ் ஆஃபர் கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். எல்லாருக்கும் இப்ப கிடைச்சிட்டு இருக்கிற சாலரி விட 5% அதிகமா கிடைக்கும். வெறும் 5% தானா? இப்ப தற்சமயத்துக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றும் மழையும் வருமே, மழை துள்ளி மண்ணில் பாடி வருமே. காற்றும் மழையும் வருமே, மழை துள்ளி மண்ணில் பாடி வருமே. தம்பி என் பாட்டுக்குள் சங்கதிகள் உண்டுடா, நீ கொஞ்சம் சுகமாய் கேளுடா. தம்பி என் பாட்டுக்குள் சங்கதிகள் உண்டுடா, நீ கொஞ்சம் சுகமாய் கேளுடா. காற்றும் மழையும் வருமே, மழை துள்ளி மண்ணில் பாடி வருமே. காற்றும் மழையும் வருமே, மழை துள்ளி மண்ணில் பாடி வருமே. மத்தளம் மேளச்சத்தம் இப்போதுதான் சந்தோஷமா. சின்ன நெஞ்சின் மேல சாரல் போலிங்கு மெல்லிசைகள் மீட்டுதே, அட மெல்லிசைகள் மீட்டுதே. மத்தளம் மேளச்சத்தம் இப்போதுதான் சந்தோஷமா. சின்ன நெஞ்சின் மேல சாரல் போலிங்கு மெல்லிசைகள் மீட்டுதே, அட மெல்லிசைகள் மீட்டுதே.
இவள் பாவை சுந்தரி பார்வை பார்க்கின்ற நேரம் சந்தன சீல இவள் பாவை சுந்தரி பார்வை பார்க்கின்ற நேரம் சந்திரன் மண் மீது வந்து தொலைந்திட பொன்னான ஆனந்த காலம் சந்திரன் மண் மீது வந்து தொலைந்திட பொன்னான ஆனந்த காலம் வாசத்தில் ரோஜாவா வான்மதியும் நீதானா வாசத்தில் ரோஜாவா வான்மதியும் நீதானா கண்ணில் பார்த்தாய் ஒரு கண்ணில் பார்த்தாய் வாசத்தில் ரோஜாவா வான்மதியும் நீதானா வாசத்தில் ரோஜாவா வான்மதியும் நீதானா ஒரு கண்ணில் பார்த்தாய் ஒரு கண்ணில் பார்த்தாய் காற்றும் மழையும் வருமே மழை துள்ளி மண்ணில் பாடி வருமே காற்றும் மழையும் வருமே மழை துள்ளி மண்ணில் பாடி வருமே அமித் பாய் நீங்க பேங்காக்க என்ஜாய் பண்ண போயிட்டீங்க அது நம்ம பிசினஸ் ரொம்ப பாதிச்சிருச்சு அப்புறம் கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸை வச்சுதான் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் ஏய் நெவர் மைண்ட் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பிசினஸ் பண்ண போறோம் ஸோ நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் வந்திருக்கேன் ஏன்னா நீ காசு விஷயத்துல ரொம்ப நேர்மையா இருக்க மாசம் மாசம் கரெக்டாக வட்டி பணத்தை வந்து சேர்த்துடுறேன் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தாலும் என் டீம் கிட்ட வந்து கொடுத்துறல தட்ஸ் வெரி குட் நான் உங்களுக்கு கரெக்டாக பே பண்றேன் ஆனா கல்யாணி மாதிரி சில பேர் எனக்கு சரியா கொடுக்கல ஷீஸ் சீட்டிங் அஸ் அவ பேசுற விதமே மாறி இருக்கு தினமும் டைம் கேக்குறான் நோனோ அவ இப்ப ஹோட்டல் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிட்டானாமே தரலன்னா கம்போல் பண்ணியாவது வாங்கணும் வேணா நான் வரட்டுமா இல்லனா என் பாய்ஸ் அனுப்பிட்டுமா என்ன இல்ல இல்ல வேண்டாம் அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அமித் பாய் நீங்க நம்ம பிளாக் நோட் விஷயத்த பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க லாபத்துல 50-50 நாளைக்கு ஒரு தடவை சோனி கூட வந்து குடோனுக்கு வாங்க சார் அப்படியே ஸ்டஃப் பார்த்த மாதிரி இருக்கும்ல சியர்ஸ் கூல் மத்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு இன்னைக்கு கொடுத்துரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் கல்யாணி எப்போ எங்கிட்ட அனுப்பி வைக்க போற அதெல்லாம் அனுப்பி வைக்கலாம் பாய் நீங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹே கெட் மீ சம் ஐஸ் இது நம்ம டெய்லி கலெக்ஷன்ஸோட கன்சாலிடேட்டிவ் ஷீட் ஓகே இது நம்ம துபாய் பிரான்ச் இல்லையா அதுக்கு நாம அனுப்பி இருக்கிற பணம் ஹாய் கிஷோர் என்ன சுவாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கொஞ்சம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு கல்யாணி பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சுமா பணம் கொடுக்க வேண்டிய பார்ட்டிக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படி மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா ஒரே வாரத்துல சனெல்லாம் வெளியெடுத்துடலாம் அப்படியே இன்னும் கணக்கு எல்லாம் செட்டில் பண்ணல சுவாமி ஹோட்டலோட புது பிரான்ச் தொடங்கணும்னா கேஷ் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல இந்த நேரத்தில் எப்படி கேஷ் ரெடி பண்ணுவீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க முதல்ல பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகட்டும் அவ்வளோதான் அதை பற்றி பேச வேணாம் சரி வாமா கொஞ்சம் பேசணும் என்ன சுவாமி இதெல்லாம் சாமிக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா எனக்கு தெரியும் இப்ப போனாலே இவ பணத்துக்காக என்ன வேணா செய்வா பணத்துக்காக இவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இங்க சில பேர் இருக்காங்க சனல் மட்டும் ரிலீஸ் ஆகி வரட்டுமே இங்க பெரிய பிரச்சனையே இருக்கு இப்ப வந்துட்டு போனவனுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கு சோனி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு சரியா வட்டி கட்ட மாட்டேங்கிறா அவ இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கா உங்களுக்கு தெரியாது சார் ஹமீத் யூசப் கொடுத்த பணத்தை வச்சுதான் இப்படி விளையாடிட்டு இருக்கா அவன் இங்க வந்தான் வைங்க இவளை கொன்னே போட்டுருவான் என்ன சுவாமி நான் கேக்குறதெல்லாம் உண்மையா நீங்க கேட்டதுல ஒரு சிலதெல்லாம் உண்மைதான் ஒரு சிலதெல்லாம் இல்ல நான் சொன்னது எல்லாமே உண்மை சரியான விவரம் இல்லாத மடையனுங்களா இருக்கானுங்க மாஷா அல்லாஹ் சூப்பர் டீலிங் நேத்து அந்த டீடைல்ஸ்ல நான் பார்த்தேன் நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா அவங்களோட ஒரு குயிக் டீல நீங்க ரெடி பண்ணணும் சோனி சோ வி ஆர் இன் எ ரியல் ட்ராக் வட்டிக்கு பணம் கொடுக்கறத விட இதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபிள் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் நிறைய பணம் கிடைக்கும் சோனி சோனி ஹலோ நம்ம குடோனுக்கு போலீஸ் வந்திருக்காங்க என்ன போலீஸ் வந்திருக்காங்க நினைக்கிறேன் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணாத சோனி சோனி நான் சொல்றது சோனி ஹமீத் பாய் எல்லாம் கை விட்டு போச்சு மொத்த பணமும் என்கிட்ட இருந்து போயிடுச்சு கேஷ் பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆக இப்பவே கிளம்பு
மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல அவங்களால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. அந்த கோடவுன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் பேர்ல இல்ல, நம்ம கூட இருக்கிற முக்தார் பேர்ல தான் இருக்கு. அவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இத நம்பி கையில இருக்கிற எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டா எல்லாமே காலி. இப்ப நான் என்ன பண்றது ஹமீத் பாய்? ஹலோ சோனி, நம்மளோட ஸ்டாஃப் எல்லாமே அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க இப்ப என்னைய பிடிச்சிருவாங்க போல இருக்கு. என்ன காப்பாத்துங்க. என் கையில இருந்த எல்லாத்தையும் நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஹமீத் பாய். எப்படியாவது இதுல இருந்து நான் எஸ்கேப் ஆகணும். இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப். இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும்ல, அந்த முக்தார் உன்னை காட்டி கொடுக்காம இருந்தா நல்லது. அப்படியே மாட்டினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன் பேர்ல தானே இருக்கு. தட்ஸ் அ கிளேவர் மூவ். போலீஸ் அவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீ ஈஸியா தப்பிச்சுக்கலாம். சரி, இனிமே நீங்க இருக்க வேண்டாம், உடனடியா கிளம்பு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே. சனல்ல ரொம்ப கோவப்படுறவன். அவனை ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட பணம், அதை நீ எந்த வழியில சம்பாதிச்சன்றது அவனுக்கு தெரியும் போது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. எவ்வளவு கோவப்பட்டாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். முதல்ல சனல் வரட்டும், அவன் கூட உட்கார்ந்து பேசிட்டா எல்லாத்தையும் புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன். தைரியமா இரு. ஜெய் சார், நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? முதல்ல ஆபீஸ் வரைக்கும் போகணும் சார். 10 மணிக்குள்ள திரும்பி வந்துருவேன். அது ஓகே. நாளைக்கு நீ கல்யாண கூட்டிட்டு சனல்ல பாக்க போ. நாளைக்கு தான் அவர் ரிலீஸ் ஆகுறா. ஓகே ஷூர். சனல் வா, வண்டில ஏறு. என்னங்க, நில்லுங்க நில்லுங்க. ஹலோ பிரதர், இதுல ஒரு பெகு போடு, டென்ஷன் எல்லாம் பறந்துடும். அதுக்குள்ள சோனியா வந்துருவாரு, எல்லா பிரச்சனைக்கும் அவர் ஒரு தீர்வு சொல்லுவாரு. ஏய், என்னாச்சு உனக்கு? கமான். எல்லாமே என் கைவிட்டு போயிடுச்சுடா. என் பொண்ணு மீனு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவளை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வரணும். இந்த பணம் வசதி இதெல்லாம் இல்லைனா கூட ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல குடும்பமும் இருக்குன்னு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஆனா அப்படிப்பட்டவ எனக்கு இதெல்லாம் தேவைதண்டா. அவளை நான் ரொம்ப நம்பிட்டேன், அதனாலதான் இந்த நிலைமையில இருக்கேன். ஏய் சனல், இந்த மொராலிட்டிங்கிற விஷயம் மட்டும் உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்கல. உன் வீட்டுக்காரி இவ்வளவு ஓபனா ஒரு தொடர்பு வச்சிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ பிசினஸ் ஆரம்பிக்க பணம் கேட்டு எதுக்கும் துணிஞ்சுதான் எங்க கிட்ட வந்தா. உன் பொண்டாட்டி கிட்ட நான் தப்பா நடந்துக்க நினைப்பனா? ஆனா ஹமீத் யூசப் மாதிரி லோக்கல் பையனுக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்லையே. தோ இவனை பாரு, சில்ற பணத்துக்காக என்கிட்ட வேலை செஞ்சாலும் கூட நீனு வந்துட்டா உயிரையே விடுவான். நீதான் பல விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை ஏமாத்துன அவளை சும்மா விட மாட்டேன்னு கத்திக்கிட்டே இருந்தான். அந்த அளவுக்கு கோவப்படுறான்னா பல விஷயங்களை அவன் நேர்ல பாத்துருக்கணும். அப்படிதானே சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே போலாம். சின்ன சின்ன விஷயத்த கேட்டதுக்கே மூட ஃபைவ் உட்கார்ந்துருக்கான். இப்ப கூட லீகலா நீதான் புருஷங்கிறதுனால அவளும் கிஷோரும் சேர்ந்து சம்பாதிச்ச பணத்தை உன் பேர்ல மாத்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவளும் கிஷோரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான பொண்ணோட ஜாலியா சுத்தலாம். என்ன என்ன சொல்ற?
பைத்தியம் புருஷன் எங்கடா? பொறம்புக்கு நாய, நீ என் கண்ணில் பட்டினா உன்னை அடிச்சே சாவடிச்சிடுவேணுன்ற பயத்தில் தான் இவ்வளவு நாளைக்கு வராம இருந்தேன். இப்போ வர வச்சுட்டேன், அதை நீ ஃபேஸ் பண்ணி தான்டா. எனக்கு என்ன தெரியாது சார், சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது. உன்ன மாதிரி எத்தனையோ பேர் என்ன பார்த்து தாண்டா வந்திருக்கேன். உண்மைய சேர்த்து தாண்டா சொல்றேன். இந்த சனல் எங்க போய் தொலைஞ்சான்? ச்சே, ஏய், எங்ககிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரமாட்டியா? போன் பண்ணா எங்களுக்கு லைனும் கிடைக்கல. உன் ஒய்ஃபும் அவளோட கள்ளக்காதனும் சேர்ந்து வந்து சன்னியை போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. அந்த இடத்தை அவர் வழி பண்ணிட்டாங்க. நீ முதல்ல என் கூட கிளம்பி வா. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படி இப்பவே போனா உங்களை கையும் கிளம்புமா பிடிக்கலாம். வா வான்னு சொல்றேல. ஏய் சனல், இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட அவரால் என்ன புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் நான் எனக்காக மட்டும் செய்யல. எங்க பொண்ணை படிக்க வைக்கவும் அவளை நல்லபடியா வளர்க்கவும் தான் நான் இதை செஞ்சேன். ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு தான் ஆசைப்பட்டேன். அப்பா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? ஆமாண்டா, உங்க அப்பன் தான்டா. உனக்கு தேவையில்லாத, உனக்கு பிடிக்காத அப்பன் தான்டா. சனன், நீ ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் உன் பொண்டாட்டி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தீனா, அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். அப்படி நினைச்சுனா உங்க அப்பாவை நீ தப்பா நினைக்கணும். ஏன்னா லாயர் சொல்லி கொடுத்த ஐடியா படி உங்க அப்பா சொன்னதால தான் நாங்க செஞ்சோம். கல்யாணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க சொன்னதுக்கு செஞ்சா. ஓ, அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன பிளான் பண்ணி மாட்டிவிட்டீங்களா? அப்படி என்ன துரோகம் பண்ண? கண்டவங்கிட்டலாம் கடன் வாங்குறத தவிர அதை செட்டில் பண்ண எப்பவாவது முயற்சி பண்ணிருக்கியா? கை மாத்தா யார்ட்டையாவது பணம் வாங்குறதும் கடனுக்கு பணம் வாங்குறதும் ஒண்ணுதான்டா. கல்யாணிதான் என்னை கட்டாயப்படுத்தி இங்க வருஷம் நான் தெரியுமா உனக்கு? நீ நல்லவனாயி வீடு வர வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தாண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வெளிநாட்டுல இருக்கிற என் மகனோடையும் என் மருமகளோடையும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்ற எண்ணத்தோட நான் இங்க வரல. ஒரு முடிவு கட்டணுன்ற எண்ணத்தோட தான் வந்திருக்கேன். உன்ன மாதிரி ஒருத்தனை பெத்தவனுக்கு முழுக்கு போட. ஆமாண்டா, முழுக்கு போடுறதுக்காக தான் வந்தேன். எங்க மேல கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல சன்னல். உன்னை பெத்த அம்மா சாவ கடந்த தருவாயில அவங்க எதிர்பார்த்தது உன்னுடைய சொத்தெல்லாம் கிடையாது. நீ அங்க இருப்பேன்னு தான். அப்ப கூட அங்க வர்றதுக்கு உன்னால முடியல சன்னல். நீ பெத்த பொண்ணு ஸ்கூல்ல சேர்க்கிற அந்த சின்ன பொறுப்பு கூட நீ இதுவரைக்க செய்யல. நீ எப்படி நியாயம் பேசலாம் சன்னல்? இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணுன்ற நிலையில தான் நாங்க வக்கீல பார்க்க போனோம். அண்ணா, அது மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன். அதனாலதான் இவ்வளோ ஹார்ஷான ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நான் கல்யாணிக்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி. அவர் என்ன சொன்னாரு? ஏற்கனவே அவர்கிட்ட இதை பத்தி சொல்லி வச்சதுனால அவருக்கு இது ஒன்றும் பெரிய ஷாக்கா இல்லை. இப்போ நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு, கடனை மொத்தமா செட்டில் பண்ணணும். இல்ல, சனலா வந்து சரண்டர் ஆகணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் விஷயத்த லீகலா பண்ண முடியும். அப்படி செஞ்சுட்டா குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் டிராவல் பண்றதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அது போதும் கல்யாணி. சனல் வாங்கி வச்சிருக்கிற கடன்கள் எல்லாம் தீக்கணும்னா அது சாதாரணமான காரியம். சனலும் இந்த விஷயமா எதுவும் பேசுற மாதிரியும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வக்கீல் சொல்ற மாதிரி செய்யறது தான் சிறந்ததுன்னு தோணுது. ஓகே கிஷோர். நீ சந்தோஷமா வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காகத்தான் கல்யாணி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அது வீணா போறதும் நல்லா இருக்கிறதும் உன் கையில இருக்கு. இதுக்கு மேலையும் அவளை சித்திரவதை பண்ணாத. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்.
ஏய் சடர் நீ நீ இதெல்லாம் நம்பாத போடா I need my money back. எனக்கு என்னோட பணம் திரும்பவும் வேணும். இப்ப என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. அத தராம என்ன ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண என்கிட்ட ஆளுங்களும் இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. ஒரு அழகான பொண்ண காட்டி என்ன ட்ராப் பண்ணனு பாத்தியாடா? நீ சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. நீயே எனக்கு சைன் போட்டு கொடுத்திருக்க. உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட் பை. கல்யாணின்னு ஒரு பொண்ணு மேல நான் ஆசைப்பட்டிருக்கேன்னா கண்டிப்பா நானே அவளை தூக்கிடுவேன். அதுக்கு ஒன்ன மாதிரி ஆளுங்க உதவியில எனக்கு தேவையில்லை. வாங்கடா. ஓகே, அப்ப நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா என் வீட்டுக்கு வரணும். சரியா? ஓகே, பாப்பலாம். சரி சார். Meet my friend Amit Yusuf. Hello. Swami patna vishayanga ellathiyum avar paathukkuvar. So deal. Your game starts now, Kalyani. Okay sir. ஒரே தூக்க தூக்க இல்ல. அட, இதெல்லாம் வெறும் ரிஹர்சல் தான்டா. மெயின் கேம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. லெட்ஸ் கோ. நான் இங்கே இருக்கேன். ஓகே, குட் லக். சரி. Assalamualaikum, Hamid Yusuf. Jay. The game starts now. She will be there in a few seconds. Sorry, now what? Okay. கல்யாணி, நீயும் கிஷோரும் சொன்ன மாதிரி இப்ப நான் அவங்க முன்னாடி வேற ஒரு நாடகம் ஆட போறேன். ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கிறது நல்லதுதான். ஆனா எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் சாமி. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அவ்வளவுதான். இன்னும் கணக்கெல்லாம் செட்டில் பண்ணல சுவாமி. ஹோட்டலோட புது பிரான்ச் தொடங்கணும்னா கேஷ் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல. இந்த நேரத்தில் எப்படி கேஷ் ரெடி பண்ணுவீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க. முதல்ல பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகட்டும். அவ்வளோதான், அதை பற்றி பேச வேணாம். சரி வாமா, கொஞ்சம் பேசணும். ஹலோ கௌஷிகி. ஆ, நம்ம பிளான் படி போலீஸ் குடோனில் ரைட் பண்ணிட்டாங்க. பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் குடோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் சோனி பேரில் இல்லை, கூட இருக்கிறவங்க பேரில் தான் இருக்காமே. ம், டசன்ட் மேட்டர். மொத்த பணத்தையுமே அவன் இழந்துட்டான். ஓகே.
My dear friend, Hamid Yusuf.